வாசல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா? வாங்க பார்த்து வாங்க உட்காருங்க. காடு ஆரோக்கியம்தான். இயற்கையான காற்று, மூலிகை தண்ணி, இதில் யோகாசனம் வர பண்ணுறீங்க. அப்பா டீ கொண்டு வாப்பா. நீங்களாம் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுருந்தா தானே 90 வயசு வரைக்கும் ஹீரோ நடிக்க முடியும், 15 வயசு பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி ஆட முடியும். ஐயா நான் உங்களை மட்டும் சொல்ல, நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா நாசாவிலையும் செஞ்சுட்டு இருக்கிற எங்கள் ஊர் நடிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணுங்களேன், நடிக்க வர்ற பொம்பளை பிள்ளைங்க கூட உருள்றதுக்கு எதுக்கு 5 கோடி 10 கோடி வேணுங்கிறேன் நீங்களே சொல்லுங்கள். அப்படி என்னத்தை கஷ்டப்பட்டு உழைக்கலாம் வேணும்? அதுவும் இவங்களுக்கு 55-65 வயசுனா கூட நடிக்க வர்ற 14-15 வயசு பிள்ளைங்களோட கட்டி பிடிச்சிட்டு ஆறது என்ன கன்றா இது? சீ, அந்த பிள்ளையோட தாத்தா வட்ட இருந்துகிட்டு எவன் முடியையோ விக்குன்னு செஞ்சு வெறும் தூது வந்தான். சொல்றீங்களோ அதை சொல்ல போறேன். செய்யணும் இல்லையா? என்ன பெரியவரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா வச்சுக்காம நாங்கள் வேற எப்படி வச்சுக்க போகிறோம்? நாட்டை விட நல்ல காற்று, யோகாசனம் பண்ணுறாரு, ஆரோக்கியமான சாப்பாடு, அப்புறம் என்ன? நீங்கள் நல்லா வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆ ஆசிரியரா, நீங்கள் நைஸாக பேசி என் மனசை மாற்றலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் புறப்படுங்க. நீங்கள் அடுத்த தடவை நான் சொன்னபடி வந்தால் தான் பேச்சுவார்த்தைலாம். நான் என்ன சொல்கிறேன்னா வீரப்பா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் கலப்பாரிட்டு அப்புறமா போகலாம். ஆ போங்க. எப்பா ஆசிரியருக்கு டீ கொடுப்பா. போங்க போங்க. நல்லா இருக்கீங்களா? சீக்கிரம் நீங்கள் காட்டை விட்டு வெளியில் வந்துடலாம். ஊரில் உங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்து பேசினேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன ஆசிரியர், ஆ என்ன இருந்தாலும் உங்களை மறக்க முடியாது. நீங்கள் தான் என்ன உலகம் முழுக்க தெரிய வச்சுக்கிறாச்சே. பத்திரிகைலாம் எப்படி போகுது? ஆ நல்லா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசிரியரே, பரபரப்பாக ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்த பிரச்சனை எழுதுறீங்கள முடிஞ்சு போச்சா? ஆ அது முடிஞ்சிருச்சு. நீங்கள் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறாளாச்சே.
தொட்டனா தெரியுது. அண்ணா ஹெலிகாப்டர் தேடுறாங்க பாரு. ஆற தேடுறானோ, நம்மளை தேடிதான் வந்துருப்பானுவோ மாப்பிள்ளைங்களா? என்னடா தெரியுங்க, தேடுங்க தேடுங்க தேடுங்க. நாம இங்க இருக்கோம், அங்க தேடிட்டு போறானோ? இவ்வளோ அவசரத்தில் பிறந்தா நம்மளை எப்படி பிடிக்க முடியும்? நாளைக்கு கொட்டை எழுத்துல போடுவானோ எல்லா பத்திரிகையிலையும். வீரப்பனை தேடணும், ஹெலிகாப்டரில் தேடணும், விமானத்தில் தேடணும், ஆட்டு வீட்டில் தேடணும். என்னை தேடுறதுக்கு கோடி கோடியாக அவனை செலவு பண்ணுற பணத்துக்கு ஒரு பத்து ஊரில் பள்ளிக்கூடத்தை கட்டி விடலாம். பிள்ளைங்களாவது படித்து பெரிய ஆளாகும். என்ன வேகத்தில் போறானு பார்த்தியா, காசை கறி ஆக்கி தேவையில்லாம சுத்திக்கிட்டுக்கானுப்பா. கண்டார பயலோ, ஹெலிகாப்டர்ல வந்து தேடுறான்லாம் என்ன. பைனாக்குள்ளாம் வச்சு தேடுவானோ, சும்மா தேடுற மாதிரி நடிப்பானுவோ. பாரு, நான் இங்க இருக்க, அவனு அங்க போறானு பாரு. விட்டுலாமா? போட்டு போட்டு போட்டு. போங்கடா போங்க, பக்கத்தில் தானே ஈடு விட்ட வேண்டியதான். சரிவா, நாம் போலாம். ஒரு காலத்தில் என்ன பிடிக்க முடியாது.